வணக்கம் மக்களே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எக்மோர் பிரிட்ஜுக்குல வந்து இங்க ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்க. அதுலாத நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீல்ஸ் ட்ரை பண்ண போறோம். இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னாலே நல்லா செம்மையா இருக்கு, சரோஜாக்கா அந்த மாதிரி. அதாவது இந்த என்ன சொல்றது, நார்த் மெட்ராஸ்ல வந்து இந்த மாதிரி கடைங்க பேர்லாம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இது எக்மோர், ஓகேவா? அதனால வந்து இங்க வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து பீஃப், அப்புறம் எறா, நண்டு, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை எழுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எது போடலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோ உள்ள போகலாம். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐலா மீன் வந்து மசாலாலாம் தடுவி நம்ம நம்ம அண்ணன் தான் வறுத்துட்டு இருக்காரு மீனை. அண்ணனும் மாஸ்டர் வந்து அந்த கடையில் வரு. வாங்க இப்போ போய் சாப்பாடு சாப்பிட்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சாம்பார் ரசம் சாப்பாடு வந்து அதுவும் இருக்குது, கூட வந்து இந்த பீஃப் தொக்கு இருக்குது, அந்த கறி சாப்பாடு இருக்குது, அப்புறம் வந்து மீன் குழம்பு சாப்பாடு இருக்குது, அப்புறம் வந்து எறா குழம்பு சாப்பாடு இருக்குது, நண்டு குழம்பு சாப்பாடு இருக்குது, எல்லாமே தனித்தனியாகவும் இருக்குது. வெறும் வெஜ்ஜு கடைலாம் வெஜ்ஜும் இருக்குது, சாம்பார் ரசம் அப்பளம் அதுவும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு சாம்பார் கறி வச்சு சாப்பிடலாம். வாங்க உள்ள போகலாம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் இருக்குது. ஒரு மீன், வறுத்த மீன் இருக்குது, ஒரு அவச்ச முட்டை, அப்புறம் எறா தொக்கு, நண்டு தொக்கு, சிக்கன் தொக்கு, பீஃப் தொக்கு, இது வந்து ஈரல், பீஃப் ஈரல். இது மொத்தமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனால கொஞ்சமாக வச்சுருக்காங்க. ஆனால் தனித்தனியாக ரைஸ் சொல்லும் போது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறாங்கன்னு நான் பார்த்தேங்க. இப்போ இந்த ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சாம்பாரோட சேர்த்து வெறும் 40 ரூபீஸ் தான். இதே பார்சல் வாங்கி போனால் 50 ரூபீஸு. நம்ம கூட இது எதனா வாங்கணும், இப்போ நண்டு வாங்குறோம், இல்லை ஒரு சிக்கன் வாங்குறோம், இல்லை ஒரு மீன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு வந்து 30 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா. ஆனால் பார்சலுக்கு வந்து 40 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே 70 ரூபீஸ் 80 ரூபீஸ் இதுதான். நம்ம சாப்பிட்றதாலும் சரி, பார்சல் வாங்கி போடுறதாலும் சரி, 70-80 தான் இங்கே எல்லாத்தோட ப்ரைஸும். வாங்க இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எடுப்புன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீஃப் டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பீஃப் பார்த்தீங்கன்னா மீட் நல்லா வெந்திருக்கு. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே அந்த மெழுகு, அந்த அதோடய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மதியம் டைமில் இந்த சைடு வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நல்லாவே இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரியே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரல், ஈரல் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப இதுவான பகுதி, அதனால் ஈரல் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லா தெரியும். அந்த கவுச்சு வாசனைலாம் வரல, நல்லா இருக்கு. அடுத்து வந்து மீன் டேஸ்ட் பண்ணலாம். மீன் வந்து போடும் போதே நான் பார்த்தேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது பேர் ஐலா மீன் சொன்னாங்க. நல்லா ஆயிலெலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு பேக்கெட் தான் பிரித்து போட்டார் நான் பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது மீன். அதோட மசாலா சரி, அந்த மீன் உள்ளே நல்லா இறங்கி இருக்கு மசாலா உள்ளே. அந்த மீட்டும் நல்லா ஆயிலில் நல்லா வேக வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் ஃபுட் வேட்டை அது பார்த்தாலே தெரியுது. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் செம்ம வேட்டையாக இது வந்து அமைஞ்சிருக்கு.
அது அந்த மாதிரி எல்லாமே கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு எல்லா ஃபுட்டும். அடுத்து வந்து வந்து எறா சாப்பிட போகிறோம். எறா நல்லா வெந்திருக்கு, ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக வெந்திருக்கு, கரெக்டான வேக போட்டு எடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. இந்த ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. யாராக பார்த்தீங்கன்னா கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனியன் அந்த மசாலா அதோட மசாலாலாம் எல்லாமே கரெக்டாக கொடுத்து குக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஒன்றும் இல்லை, நான் வீட்லேயே நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். இந்த சாம்பார் இந்த யாரா தொக்கு கொஞ்சோண்டு தொக்கு வச்சு சாம்பார் கலந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எவ்வளோ சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். அது போல் தான் இங்கே இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. முட்டை கொடுத்துருக்காங்க, அவிச்ச முட்டை கூட மசாலாவும் கொடுத்துருக்காங்க முட்டையில். முட்டை வந்து அப்படியே சாப்பிடலாம், இப்போ சாப்பிட முடியாது. முட்டை ஆவியே சொல்ல தேவையில்ல, அது கரெக்டாக வேக போட்டு எடுத்துருக்காங்க. நண்டு ஒரு நண்டு கொடுத்துருக்காங்க, சின்ன நண்டு. நண்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கோல்டெலாம் இருந்தால் நிறைய பேர் டேப்லெட்லாம் போட மாட்டாங்க. நண்டு இந்தமாரி மசாலா நல்லா காரமாக காட்டாக செஞ்சு சாப்பிட்டா அது செட் ஆகிடும். அவங்களுக்கு நண்டு சாப்பிடலாம். நண்டு வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, அதாவது என்ன சொல்லுவாங்க, கடுகு சிப்பெல்லாம் காரம் குறையாது, அதுமாதிரி நண்டு சின்னதாக இருந்தாலும் அது டேஸ்ட் குறையல. இது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, தலை தெரியல, மீட்டும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சிக்கன் உள்ள ஆல்ரெடி மசாலா நல்லா இறங்கி இருக்கு. அது சொல்ல தேவையில்ல, சிக்கன் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன். அதில் ஆட் பண்ணியிருக்க மசாலா சரி நல்லாயிருக்கு, நல்லா குக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ரசம் போட்டு ரசம் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. ஆ போதும் ரசம். ரசம் நல்லாயிருக்கு. நம்ம அக்கா கடை பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாத ஈவினிங்கில் வந்து 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பரோட்டா தோசை அதெல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போகலாம். இதோட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை எழுத்துருங்க.